மக்காச்சோளம் கோதுமை வேற அரிசி இது மட்டும் வச்சா போதும் ஆட்டுக்கு இந்த ஒரு கடாய் சரி சரி ரொம்ப நன்றி. 25,000 வாங்கிருக்கீங்க ஆனா பக்ரீத்துக்கு தானா? பக்ரீத்துக்கு வாங்கிருக்கீங்க ஆனா அதாவது முதல் என்ன வேலை சொன்னாங்க? 35 சொன்னாங்க. குர்பானிக்குன்னு கேட்டீங்க சரி கடவுளுக்கு தானே? சரி கடவுளுக்கு தானே 25,000 தரேன்ட்டாங்க சரி. ஆனா இது இடமதிப்புன்னு பார்த்தா எவ்வளோ வரும்? இடமதிப்பு 30 கிலோ வரும் சரி. இது பல்லு பாத்தீங்களா? பல்லு 4 பல்லு சரி. ஆனா அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா பின்னதுக்கு சந்தை நிலவரம் நல்லா இருக்கு சரி. ஆனா அதாவது இது குர்பானிக்கு தான் நீங்க கொடுக்க போறீங்க சரி. ஆனா இந்த குர்பானிக்கு கொடுக்கும் போது வந்து 3 பங்கு வைக்கணும்னு சொல்றாங்களா? அது எப்படின்னு உறவினர்களுக்கு ஒரு பங்கு சரி. ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பங்கு, எல்லா மக்களுக்கும் அதாவது இந்த மற்ற எல்லா சகோதரர்களுக்கும் இதை வந்து 3 பங்கா வைப்பீங்க என்னன்னு சரி. ஆனா அதாவது இப்போ இந்த இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா வந்து இந்த கடாய்க்கு எப்படி இருக்குன்னு ஜாஸ்தி தான். ஆனா நம்ம பக்ரீத்துக்கு வாங்கணுங்கிறதுக்காக வாங்கியாச்சு, வாங்கணுங்கிறதுக்காக வாங்கியாச்சு என்னன்னு. ஆனா நல்ல தரமான கடாயா பார்த்து வாங்கியிருக்கீங்க. தரமான கடாய் வாங்கினாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கானே? மகிழ்ச்சி தான் என்ன சரி. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ரொம்ப நன்றி. என்ன வேலைக்கு வாங்கியிருக்கீங்க? 16,000 ரூபா அதாவது பல்லுன்னு பார்த்தா பிடிக்காதுக்கு பல்லு பிடிக்காதுக்கு பல் கடை சேர்ந்துட்டு. அக்கா இது வந்து கைத்தி நோச்சு வளர்ப்பீங்களா காட்டு மேய்ச்சல் விட்டு வளர்ப்பீங்களா? காட்டு மேய்ச்சல் தான். இது சென இருக்குமா அக்கா? சென தான். எத்தனை மாசக்கா சென இருக்கும்? 5 மாசம் இருக்கும். அப்புறம் இன்னொரு 10 நாள் 15 நாள் ஈனி இது உனக்கா? அக்கா இன்னைக்கு இது லாபமா சந்தை நிலவரம்? லாபம் தான், நஷ்டம் இல்ல. சரிக்கா நஷ்டம் தானா? நஷ்டம் தானா அக்கா? அதை கொண்டு போனோட இப்ப நீங்க கை தீவனம் வச்சு வளர்ப்பீங்களா காட்டு மேய்ச்சல் விட்டு வளர்ப்பீங்களா? காட்டு மேய்ச்சல் தான். எத்தனை ஆடுக்கா வளர்க்கீங்க இந்த மாதிரி? எனக்கா 100 ஆடு வளர்க்கீங்களா? 100 ஆடு வளர்க்கீங்க? எந்த ஊர்ல வச்சு வளர்க்கீங்க? எந்த ஊர்ல வச்சு வளர்க்கீங்க? சரிக்கா சரிக்கா. கோட்டூர் முத்தலாபுரம். சரிக்கா அக்கா. அதாவது இந்த ஆடு வந்து ஒரு 2 குட்டி போடுமா? 2 குட்டி போடும். கொண்டு போனோம்னா பூச்சி மருந்து தடுப்பூசி எதுவும் போடுவீங்களா? பூச்சி மருந்து தடுப்பூசி கண்டிப்பாக போடணும்னாக்கா? சரிக்கா சரிக்கா. 26. ஆனால் அதாவது இது வந்து இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா இந்த கடாய்க்கு எப்படி இருக்கு? கரெக்டான வேலை. ஆனா அதாவது இந்த கடை வந்து பல்லு போட்டா பல்லு போடலையானே? பல்லு போடல, பல் போடாத கடாய் தான் சரிண்ணே. ஆனா இது வந்து பல் போடாம 26,000 வாங்கியாச்சு என்னண்ணே. ஆனா அதாவது இந்த கடாயை வந்து வளர்க்கும் போது நீ எத்தனை வருஷம் வளர்ப்பீங்க நீங்க? 7 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம் அண்ணே. 7 வருஷம் கண்டிப்பா உறுதியா வச்சுக்கலாம். ஆனா அதாவது இந்த கடாய்க்கு வந்து இப்போ இது என்ன கலர்னு சொல்லுவீங்க? புளியம்பூர். ஆனா இந்த கடாயை நம்ம வளர்க்கும் போது வந்து கைத்தீவனம் வச்சு வளர்ப்பீங்களா காட்டு மேய்ச்சல் விட்டு வளர்ப்பீங்களா? காட்டுல மேஞ்சி கைத்தீவனம் வச்சா இன்னும் நல்லா எடுப்பா இருக்கும் கடாய். ஆனா நண்பர்கள் லைட்டா முகத்தை காட்டுங்க கடாய் முகத்தை. ஆனா இதை முக அம்சம் என்னன்னு முகலட்சணமான கடாய் என்னண்ணே. ஆனா அதாவது ரெட்டை குறுக்கு சொல்லுவாங்கல்ல அது இதுதானா? இதுதானே ரெட்டை குறுக்காக பார்த்து வாங்கியிருக்கீங்க. ஆனா எத்தனை ஆட்டுக்குன்னு இந்த கடாயை கொண்டு போறீங்க? 20 ஆட்டுக்கு. ஆனா இது கடாய் பருவத்துக்கு வரும்போது எப்ப வரும்? இன்னும் 4 பல்ல நல்ல பருவத்துக்கு வரும். இப்ப பருவத்துல இல்ல என்னன்னு. அதாவது 4 குட்டி தடமா இருக்காது, குட்டி பிறக்கிற குட்டி தடமா இருக்காது. அதாவது 4 பல்ல 6 பல்ல வீரியமா இருக்கும் என்னன்னு. சரி சரி நல்ல தரமான கடாயா இருக்கும் சரி. ரொம்ப நன்றி. 6 கடாயும் சேர்த்து என்ன விலைக்குன்னு வாங்கிருக்கீங்க? மொத்த விலை 33 ரூபா. ஒரு கடா வந்து 33 ரூபா கரையும் என்னன்னு. அதாவது இப்போ இதெல்லாம் வந்து பக்ரீத்துக்கு தான், பக்ரீத்துக்கு. ஆனா பக்ரீத்துக்குன்னு சொல்லி கொண்டு போகும்போது வந்து அதாவது 3 பங்கா வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது எப்படி நீங்க பண்ணுவீங்க? ஒரு பங்கு ஏழைகளுக்கு சொல்லி கொடுக்கறீங்க, அது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அப்படி தானே?
கடா புடிச்சு கொடுக்க முடியாத தகுதி இருக்கவங்களுக்கு. ஓ, தகுதி இல்லாதவங்களுக்கு. அதாவது வந்து இந்த கடாய வந்து நம்ம வந்து எப்படி இந்த கடா கறி வந்து ஏழைகளும் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. எல்லாரும் அதாவது எல்லாம் ஒற்றுமையா, அதாவது முஸ்லீம் இல்ல நம்ம பழக்கம் அதாவது சந்தோஷமா எல்லாரும் சரி பழக்கவாசிகளும் கொடுக்கணும். மாமா மாப்பிள்ள மட்டும் எல்லாருக்கும் சேர்றேன் சேர்றேன் ரொம்ப நன்றினு ரொம்ப சந்தோஷம். சந்தை நிலவரம் பார்த்தா பின்னதுக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் கொஞ்சம் கூடுதல் தான், ரொம்ப கூடுதல் தான். ஒண்ணுக்கு ரெண்டு மடங்கு கூட. எந்த ஊர்ல இருந்து வந்து 15 ரூபாய் 25 ரூபாய் சொல்றாங்க. இன்னைக்கு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? தென்காசி மாவட்டம் வடகரையில இருந்து வந்திருக்கீங்க. சரி சரி, அது இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்? 100 கிலோமீட்டர் வரும். சரி சரி, ரொம்ப நன்றி. 27 ரூபாய் சொல்றீங்க, என்ன விலைக்குன்னு கேட்காங்க நண்பர்கள். 23 ரூபாய் கேட்காங்க. என்ன வேலைனா கொடுக்கலாம் நினைக்கீங்க? 24 ரூபா கொடுத்தலாம் நினைக்கீங்க. இது இடமதிப்புன்னு பார்த்தா எவ்வளவு வரும்? என்ன மாதிரி லாபம் கிடைக்கும் நமக்கு? ஒரு குறால் ஒன்று 10 ரூபாய்க்கு விற்கும், உறுதியா
கொஞ்சம் தடுப்பூசி போடுவீங்களா? ஒண்ணுமே போட வேண்டாம். ஆனா அதாவது மேய்ச்சல் முறையில் வளர்ப்பீங்களா, கை துணை வச்சு வளர்ப்பீங்களா? மேய்ச்சல் முறையில தான் வளர்ப்பீங்க. ஆனா அதாவது இந்த குட்டி வந்து இப்போ ஒரு எத்தனை மாசம் வளர்த்தா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்? 3 மாசம் வளர்த்தா லாபம் கிடைக்கும். 3 மாசம் வளர்க்கும் போது என்ன மாதிரி இறை வச்சு வளர்ப்பீங்க? அந்த குட்டிகளுக்கு வேப்பங்களை கட்டி கஞ்சி தண்ணி வச்சா போதும், உருப்படியா வளர்ந்து. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? சரி, நீ சந்தை நிலவரம் பண்ணதுக்கு சும்மா தான் இருக்கு. சரி, ரொம்ப நன்றிண்ணே. என்ன கொண்டு வந்துருக்கீங்க? மொத்தம் 5 உருப்படி கொண்டு வந்திருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? ராமேஸ்வரம். ஆனா ராமேஸ்வரத்துல இருந்து இங்க கொண்டு வந்த காரணம் என்ன? காரணம் வளர்க்கும் போது என்ன மாதிரி நீங்க வீட்டுல உள்ள புண்ணாக்கு தண்ணி டவுன் தண்ணி எதுவும் வைப்பீங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா அதாவது இதுல நல்லா இருக்கும். என்ன மாதிரி இட மதிப்பு எதிர்பார்க்கீங்க இந்த கடாய்? ஒரு 18 ரூபானா கொடுக்கலாம்னு பாக்கீங்க. என்ன விலைக்கு நண்பர்கள் கேட்காங்க? கேட்கவே மாட்டேங்க. இன்னைக்கு நிலவரம் கொஞ்சம் கம்மியா, கொஞ்சம் நிலவரம் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களோ? போன வாரம் இந்த நிலைமை இன்னைக்கு இல்ல. சரி, ரொம்ப நன்றிண்ணே.